காதல் திருமணம் செய்ததை கண்டித்த தாய், கொலை செய்து வீட்டிற்குள் புதைத்து காணவில்லை என்று கண்ணீர் விட்டு மகன் நாடகமாடியது அம்பலமாகியதன் பின்னணியை ஜெம் கிரைம் செய்தியில் விரிவாக காணலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழார் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மனைவி கஸ்தூரி. இவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் மகள்கள் உள்ளனர். பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த நிலையில் ராஜேந்திரன் திருப்பூரிலும் மூத்த மகன் சென்னையிலும் வசித்து வருகின்றனர். கடைசி மகனான 22 வயது சேவாக் மட்டும் வேலைக்கு செல்லாமல் தாய் கஸ்தூரியிடம் தங்கியிருந்தார். கஸ்தூரி விவசாய கூலிக்கு சென்று தனது மகனின் செலவுக்கு பணம் கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று தனது மாமா வீட்டிற்கு அழுதபடியே சென்ற சேவாக் பசிக்குது மாமா, அம்மாவை காணவில்லை என்று கூறி கதறி அழுதுள்ளார். சேவாக்கை சாப்பிட வைத்து தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கஸ்தூரியை பல இடங்களில் தேடியுள்ளனர். இறுதியாக சேவாக்கின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்டு தாயும் மகனும் வசித்து வந்த கூரை மண் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பூட்டப்பட்ட வீட்டிற்குள் உள்ளே சென்று பார்த்தபோது குழி தோண்டி மூடப்பட்டு களிமண் கொண்டு புதிதாக பூசி இருப்பதை கண்டு இது என்ன என்று கேட்கவே உஷாரான ஷேபா தப்பி ஓடியுள்ளான். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அவனை விரட்டி பிடித்து அடித்து வெளுத்துள்ளனர். இதில் கடந்த 21ஆம் தேதி தாயை அடித்து கொலை செய்து சடலத்தை வீட்டிற்குள்ளேயே குழி தோண்டி புதைத்ததாக ஷேபாக் ஒப்புக்கொண்டார். ஷேபாக் ஒரு பெண்ணை காதலித்து வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்துள்ளான். அந்த பெண் கோவையில் தங்கி வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. ஷேபாக்கின் காதலுக்கு தாய் கஸ்தூரி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சம்பவத்தன்று ஷேபாக் காதலியை பார்த்துவிட்டு மதுபோதையில் வீட்டுக்கு வந்ததை அறிந்த தாய் கடுமையாக திட்டியதால் அவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாகவும் கொலையை மறைக்க சடலத்தை வீட்டிற்குள் புதைத்ததாகவும் ஷேபாக் தெரிவித்துள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டிற்கு அருகே விறகுகளுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரத்தக்கரை தேய்ந்த பாறையை கைப்பற்றினர். வீட்டிற்குள் புதைக்கப்பட்டிருந்த கஸ்தூரியின் சடலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் காவல்துறையினர் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சேவாக்கை காவல்துறையினர் கைது செய்தனர். கடைசி பிள்ளை என்று செல்லம் கொடுத்து வளர்த்தார். கஞ்சா குடிக்கைகளின் சகவாசத்தால் கஞ்சா மற்றும் மதுவுக்கு அடிமையாகி தாயின் உழைப்பில் சாப்பிட்டு ஊதாரியாக சுற்றி வந்த சேவாக் தாயை கொன்று கொலையாளியாய் ஆனதுதான் மிச்சம் என்று காவல்துறையினர் சுட்டிக்காட்டினர்.